இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது சமயபுர மாரியம்மனுக்கு கற்பூர ஆராதனை காட்டும் போது அம்மனுடைய முகம் செகந்து போன அந்த காட்சியை வந்து தற்போது இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிப்ரவரி 28 முடியறதுக்குள்ளே திரும்ப இந்த விஷயங்களால் மக்கள் பாதிக்கப்பட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சில எச்சரிக்கை ஜோதிட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சமயபுரம் மாரியம்மனுடைய முகம் செவந்துதா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்து நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஜோதிடத்தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சமயபுரம் மாரியம்மனுடைய முக சிவந்த அந்த வீடியோவை வந்து பாருங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாரியம்மன் என்று சொன்னாலே நம்ம நினைவுக்கு முதல ஞாபகம் வருவது திருச்சியில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன். ஸோ இந்த மாரியம்மன் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா மாரியம்மனுக்கும் தலைமை பீடமாக விளங்குது. ஸோ இந்த மாரியம்மனை வாழ்க்கையில் ஒரு முறை கண்டா போதும் நம்மளுடைய பிணிகள் அத்தனையுமே வந்து தீரும். ஸோ இந்த அம்மனுடைய வீடியோவை வந்து டெய்லி நாம் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு புண்ணியம். ஸோ அந்த வகையில் சமயபுரம் மாரியம்மன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா இடங்கள்லையுமே தற்போது வீற்றிருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு இடத்துல வீற்றிருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மனுக்கு ஆராதனை காட்டும் போது அம்மனுடைய முகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆராதனையில் சிவந்து காணப்பட்டிருக்கு. அந்த வீடியோ காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அம்மனுடைய முகம் சிவந்ததுக்கு பின்னாடி எந்த ஒரு காரணமும் கிடையாது. அம்மன் கற்பூர ஆராதனையில் சிவந்து காணப்பட்டிருக்காங்களோ தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. சமயபுரம் மாரியம்மனுடைய முகம் கோபத்தில் தான் சிவந்தது, அடுத்து இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் நினைக்க வேணாம். ஸோ அம்மன் முகம் கற்பூர ஆராதனையில் சிவந்து காணப்பட்டது அவ்வளவுதான். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ அம்மனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தீபாராதனை காட்டும் போது அம்மனுடைய அந்த முகம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சிவந்து அப்படியே வந்து அந்த வெளிச்சத்தில், அந்த தீப வெளிச்சத்தில் அப்படியே பார்க்குறதுக்கு பிரகாசமாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே முகம்லாம் சிவந்து அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அப்படியே பயங்கரமாக வந்து தெரியுது. திரும்ப அந்த வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இதனை தொடர்ந்து இந்த வீடியோவில் அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ பிப்ரவரி மாதம் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த பிப்ரவரி மாதம் கிரகங்களோட அமைப்பில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பிப்ரவரி 28 முடியறதுக்குள்ளே இந்த விஷயங்கள் வந்து பொதுவாக வந்து இனி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நடக்கும் என்று சில ஜோதிட வாக்கு சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்ட வாக்குகளை வந்து இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டு கவனமாக வந்து 28 வரையும் செயல்படுங்க. மெயினாக ரிஷபராசிக்காரங்க இதை தெரிஞ்சுக்குங்க, ஏன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் அதிகமாக வந்து எச்சரிக்கை வந்து சொல்லப்படுது. ஸோ அதனால் வந்து ரிஷபராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடல்நலனில் அனைவருமே அக்கறையாக இருக்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வயிறு சம்மந்தமான பிரச்சனை நிறைய பேர்த்துக்கு இந்த டைம் வரும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, அதாவது அந்த வைரஸ் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ இதற்கிடையே இந்த டைம் கிரக மாற்றம் காரணமாக திரும்ப காற்றில் சில மாசு ஏற்பட்டு அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைய பேர்த்துக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனை ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வயிறு சம்மந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய அம்மன் யாருன்னா இந்த சமயபுரம் மாரியம்மன் தான். ஸோ சமயபுரம் மாரியம்மனை நாம் நினச்சி பிரார்த்தனை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் எப்பேற்பட்ட வயிறு சம்மந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்துருவாங்க. அந்த தீக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை நிரூபிக்கிற வகையில் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பக்தர்கள் தங்களோட வயிறில் வந்து மாவிளக்கை வந்து ஏற்றி வச்சுருப்பாங்க. வயிறில் மட்டும் இல்லை, கண்ணிலையும் மாவிளக்கை வந்து இலை போட்டு ஏற்றி வச்சுருப்பாங்க. ஸோ அது ஏன் ஏற்றி வச்சுருக்காங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த அம்மன்கிட்ட வேண்டி தீர்ந்திருக்கும். அதாவது இந்த அம்மன்கிட்ட வேண்டி அந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும். ஸோ அந்த பிரச்சனை தீர்ந்ததுக்காக அம்மனுக்கு நன்றி கடன் செலுத்துகிற மாதிரி அந்த மாவிளக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பக்தர்கள் ஏற்றுறாங்க. ஸோ இப்படி இருக்கையில் இந்த பிப்ரவரி 28 வரையும் காற்று மாசுனால
வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மெயினாக ஏற்படும் என்று தற்போது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு கண்டிப்பாக சமயபுர மாரியம்மன் அருள் புரிவாங்க. ஸோ அருள் புரிவாங்க அப்படிங்கிறதுனால தான் அம்மனுடைய வீடியோவை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் அம்மனுக்கு ஆராதனை காட்டும் போது அம்மன் முகம் சிவந்திருந்ததில்ல, அந்த சிவந்த அம்மன் முகத்துக்கிட்ட கண்டிப்பாக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸோ வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வந்தாலும் உடனே தீரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேண்டிக்கலாம், நிச்சயமாக வந்து தீரும். ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அம்மன் கிட்ட வேண்டி தீர்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பிப்ரவரி 28 வரையும் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஸோ எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி உணவுகள் வந்து கண்டது போனதை யாரும் சாப்பிடாதீங்க, உணவு விஷயத்தில் வந்து கவனமாக இருங்க. அதே போல் இந்த பிப்ரவரி 28 வரையும் வம்பு வழக்கு ஏற்படும். ஸோ வம்பு வழக்கு ஏற்படும் அப்படிங்கிறது உறுதியாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வம்பு வழக்குகள் ஏற்படுவதிலிருந்து தப்பிப்பதற்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பேச்சு செயலில் நிதானமாக இருங்க. ஸோ எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் பேச்சு செயலில் நிதானமாக இருங்க, கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமை வந்து அனைவருக்கும் சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மாரியம்மன் வழிபாடு இந்த பிப்ரவரி 28 வரையும் செய்யுங்க. காலையில் எந்திரிச்சு நீங்கள் வழக்கம் போல் உங்களோட பணிகளை தொடங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மாரியம்மனுக்கு பிரார்த்தனை பண்ணி மாரியம்மனை வந்து நினச்சி உங்கள் நாளை வந்து தொடங்குங்க. அப்படி நீங்கள் தொடங்குனீங்கன்னா நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும், கூடுதல் செலவு ஏற்படுவது கட்டுப்படும், கடன் பிரச்சனை உண்டாகாமல் தப்பிக்க முடியும். ஸோ அம்மனுடைய அருள் டெய்லி நீங்கள் பெற்று நீங்கள் உங்கள் நாளை தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலையில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் உங்கள் வேலையை சிறப்பாக நீங்கள் பார்க்கணும், அப்படி பார்த்தா மட்டும்தான் நல்ல பெயர் வாங்க முடியும். ஸோ நல்ல பெயர் வாங்கிறதுக்கு என்ன வேலையில் கொடுக்குறாங்களோ அந்த வேலையை வந்து செய்யுங்க. சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கிறது சிரமமாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் வேலைகளை வந்து தொடர்ந்து செய்யுங்க. மேல் அதிகாரிகள்கிட்ட வேலை செய்யக்கூடிய அத்தனை பேரும் இந்த பிப்ரவரி 28 வரையும் உங்கள் வேலையில் அனுசரித்து செல்லணும். ஸோ இந்த பிப்ரவரியோட இறுதியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சாதகமாக உங்களுக்கு உத்தியோகம் வந்து இருக்கும், அதாவது வேலை வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குருவோட பார்வை பொதுவாக வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் கிடைக்கிறதுனால சிறப்பான விஷயங்கள் கட்டாயம் நடக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் உங்கள் திட்டங்கள் நிறைவேறுவதற்கு தேவையான முயற்சிகளை வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ முதலீடுகள் எதுவாக இருந்தாலும் அதை தள்ளி வைத்துட்டு தேவையான முக்கியமான திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சொந்த தொழில் வெற்றியாகும். ஸோ எல்லாமே வெற்றியாகுவதற்கு நான் ஆல்ரெடி சொன்னது போல் அம்மன் வழிபாடு செய்யுங்க. ஸோ அம்மன் வழிபாடு செய்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களால் வெற்றியாக முடியும். ஸோ அம்மன் வழிபாடு செய்யாமல் இருந்தீங்கன்னா வெற்றியாகுவது கடினமாயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அம்மன் வழிபாடு செய்யுங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 28 வரைக்கும் முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் செய்யறது நல்லது. ஸோ 12 ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து நீங்க வந்து இந்த வழிபாடெல்லாம் செய்யாம இருப்பீங்க, ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் அதை செய்யாம இருக்க கூடாது. ஏன்னா இந்த பிப்ரவரி மாதம் கிரகநில பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் புதன் வக்ர பயிற்சி, சனி பயிற்சி, அதுக்கப்புறம் குரு பயிற்சி போன்ற முக்கியமான நிறைய பயிற்சிகள் வந்து நடக்குது. ஸோ இந்த பயிற்சிகள் நடக்கிறதுனால பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும். ஸோ இந்த பயிற்சி இப்போ நடக்கிறதுனால கூடுதலாக மாற்றம் ஏற்படுது. ஸோ இந்த மாற்றத்தினால 12 ராசிக்காரங்களுக்குமே பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைய விளைவு ஏற்படுது. அந்த விளைவுகள்லேருந்து தப்பிப்பதற்கு எல்லாருடைய ஆசீர்வாதமும் தேவைப்படுது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குலதெய்வ ஆசீர்வாதம், அதுக்கப்புறம் முன்னோர் ஆசீர்வாதம், இவங்க ரெண்டு பேரோட ஆசீர்வாதம் தேவைப்படுது. ஸோ அந்த ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இதுவரைக்கும் முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்யாதவங்க இந்த பிப்ரவரி முடியறதுக்குள்ளேயாவது வழிபாடு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ முன்னோர் வழிபாடு செய்யறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா நாளுமே வந்து செய்யுங்க. ஸோ எல்லா நாளுமே செய்யுங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் டைம் இருக்கும் போது முன்னோர் வழிபாடு முறைப்படி செய்யுங்க. மெயினாக அமாவாசையில் செய்கிறது சிறப்பு. ஸோ அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அன்னைக்கு செய்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த பிப்ரவரி 28 முடியறதுக்குள்ளே அமாவாசை வரக்கூடிய நாளில்
நாளில் கண்டிப்பாக வந்து முன்னோர் வழிபாடு செய்யுங்க. அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு தெரியாதவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் வழிபாடுக்கு வந்து செய்யுங்க. மாரியம்மன் வழிபாடு பொதுவான வழிபாடு. அந்த பொதுவான வழிபாடு இஷ்டமாக நீங்கள் செய்தாவே போதும், நிச்சயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸோ குலதெய்வத்தை பற்றி தெரியாதவங்க வந்து மாரியம்மன் வழிபாடு செய்யுங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பிப்ரவரி 28 வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கையான தாள்களை ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அம்மனுடைய முகசை வந்த வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடித்த வீடியோவாக அமைஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு பிடித்த வீடியோவாக அமைஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் தெரிஞ்சுக்குவேன். கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத வந்து தெரியப்படுத்துங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா தகவல்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.